Hi friends, welcome to Full Women Channel. So, we are in this video. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலோடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது வந்து நக்கீரன் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, அதனால் இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோஸை நான் பேச வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தெரிஞ்சது தான், இந்த தாய்ப்பால் வந்து குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ரொம்பவும் ரிலாக்ஸ்டான ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு சிறந்த முக்கியத்துவம்னு சொல்லலாம் தாய்ப்பால்ங்கிறது. இது வந்து ஒரு ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க, ஒரு பெஸ்ட் மெடிசின் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் தான். ஸோ பிறந்த குழந்தையிலேருந்து ஸோ இது வந்து தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசத்தை இன்னும் அதிகரிக்கும். இன்னும் அதிர்ச்சியான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவில் தாய்ப்பால் இல்லாமல் 1 வருஷத்துக்கு 1 கோடி குழந்தைகள் இறக்குதான். ஸோ இது ரொம்பவும் அதிர்ச்சியான ஒரு நியூஸ்னு சொல்லலாம். ஸோ பசும்பால் வந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க பிறந்த குழந்தைக்கு. ஸோ பசும்பாலில் வந்து அதிகமாக கொழுப்புச்சத்து இருக்கிறதுனால குழந்தையோடைய உள்ளுறுப்புகளில் போய் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்குமா ஸோ குழந்தைக்கு, அதனால் அதை விட தாய்ப்பால் இன்னும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு மட்டும் இல்லை தாய்க்குமே நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போது இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோயினால் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கிறாங்க. ஸோ இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால மார்பக புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்பும் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமாக கருப்பை புற்றுநோய் வரத்துக்கும் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது தாய்ப்பால் கொடுக்கறதுனால. ஸோ நிறைய பெண்கள் நினச்சிட்ருக்காங்க தாய்ப்பால் கொடுக்கறதுனால வெயிட் அதிகமாகும் ப்ளஸ் அழகு வந்து போகும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு தவறான கருத்துன்னு சொல்லலாம். தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எடை வந்து குறையும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி திரும்ப வந்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது இருப்பீங்க. ஸோ தாய்ப்பால் நீங்கள் அதாவது குழந்தைக்கு ஒரு வயசோ 1.5 வயசோ 2 வயசோ ஸோ இந்த ஸ்டேஜில் தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு சதவைக்கவே ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் அவங்களுடைய மார்புடைய சைஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஸோ தாய்ப்பால் மார்பகத்தில் உள்ள திசுக்களுடைய எண்ணிக்கை வந்து அது தூண்டப்படுற விதம்தான் தாய்ப்பாலோடைய அளவு வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால இந்த மென்சஸ் டைம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த டைம் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மென்சஸ் வராது, அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போதும் சில பேருக்கு மென்சஸ் வராது. 80% பேருக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதில் அந்தலேருந்தும் நீங்கள் கொஞ்சம் விடுபட்டு இருக்கலாம். அடுத்து ரத்த இழப்பு, நம்ம வந்து டெலிவரி டைமில் நிறைய வந்து பிளட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு இந்த ஒரு கேப் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் வந்து ஒரு ஆணுக்கு கூறியது. ஸோ என்னென்னா தாய்ப்பால் வந்து ஒரு இயற்கை. ஒரு பெண் வந்து தன்னுடைய குழந்தைக்கு எந்த நேரம் எந்த இடத்திலும் எப்போ வேணாலும் ஒரு குழந்தைக்கு அவங்க குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது அவங்க பப்ளிக்காக வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம், அது ஒரு இயற்கை. ஸோ இது வந்து ஆபாசம் கிடையாது. ஸோ இது வந்து இந்த நிலைமை வந்து இன்னும் மாறவே இல்லை. அவங்க சங்கடம் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை ஆண்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இந்த சூழ்நிலை இன்னும் மாறலை. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேரளா பத்திரிக்கையில் இப்போது நியூஸ் அந்த பத்திரிக்கையில் முதல் அட்டையில் ஒரு பெண் வந்து தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு பிக்சர் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டது. ஸோ இதுலேயே தெரியுது இன்னும் ஆண்கள் வந்து மாறலை அப்படின்ட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இயற்கையான விஷயம். ஸோ இது வந்து ஒரு குழந்தையுடைய பசியத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புனிதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது நீங்கள் ஒரு ஃப்ரீனஸை ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு அதாவது பெண்களுக்கு சங்கடம் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, எல்லா ஆண்களோடையும் கடமைன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிதான், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்சளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.